ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம சேனலோட ஃபஸ்ட் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாக் மவுண்டைன் சேலஞ்ச் தான் எப்படி முடிக்க போகிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப டஃப்பான சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து அட்டாக் பண்ணவே போகிறோம். இதை எப்படி முடிக்கிறது அப்படின்றது தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக முடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எப்படி முடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு இப்போ அந்த நடுவில் இருக்கிற வந்துட்டு அந்த ஹட்டை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், இதுக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மெகா ட்ராகன் இருக்குன்னு. ஸோ அதுக்குள்ளே வேறு என்னென்ன இருக்குது அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதுக்குள்ளே இருக்கிறத வெளியே எடுத்து, ஸோ அதை வந்து காலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாம் வந்து புஷ் பண்ணுறது தான் நம்மளோட பிளானு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வந்து அதை வெளியே எடுத்து நம்ம முடிக்க போகிறோம் அப்படின்றது தான் வந்து நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாம். ஸோ இதை நாம் எப்படி அட்டாக் பண்ண போகிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக ரெண்டு லூன் விட்டு சில ட்ரூப்ஸ் விட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை கார்னரில் கொண்டு போய் அழிச்சிட்டு அதுக்கப்புறம்தான் வந்து நாம் இந்த அட்டாக்கை வந்து நாம் இப்போ பண்ண போகிறோம். ஏன் வந்து நான் வந்து இந்த ரெண்டு சைட்லேருந்து வரல, மேலேருந்து வரணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த ரெண்டு சைடில் வந்துட்டு குவீனும் கிங்கும் இருக்குது. அந்த ரெண்டு சைடு பார்த்திங்கன்னா வந்து எதுவுமே இல்லை. ஸோ இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா குவீனும் கிங்கும் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம இந்த சைட்லேருந்து போவேணாம், ஆப்போசிட் சைடு இருந்து வரலாம், அதாவது டவுன் ஹால் சைடுல இருந்து வரலாம் அப்படின்னு சொல்றேன். ஸோ எப்படி வந்துட்டு அட்டாக் பண்றது அப்படின்றத வந்து வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நாம் வந்துட்டு இதை அட்டாக் பண்ண போறோம். கண்டிப்பாக வந்து சிசிக்குள்ளே இருக்கிற ட்ரூப்ஸை வந்து இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல தான் வந்து கொண்டு வந்து அழிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஹாகை தான் இறக்கி வெளியே எடுத்துகிட்டு வர போகிறோம். வாங்க ஹாக் இறக்கலாம். ஸோ ஹாகை இறக்கியாச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து எந்த ட்ரூப்ஸுமே வெளியே வரலை. ஸோ அதனால் வந்து நாம் இப்போ வந்து பலூனை விட்டு ட்ரை பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பலூனுக்கு வந்து கண்டிப்பாக உள்ளே இருக்கிற ட்ரூப்ஸ் வெளியே வரும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே இருக்கிற ட்ரூப்ஸ்லாம் ஒன்று ஒன்றா எல்லாம் வெளியே வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே ஒரு காப்ளினை வந்து அந்த ஓரத்தில் விட்டு எல்லா ட்ரூப்ஸையும் கார்னருக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாம் வந்து குவீனை இறக்கிட்டோம். குவீனை இறக்கிட்டு அதுக்கப்புறம் கிராண்ட் வார்டனையும் இறக்கிட்டு ஹீலர்ஸ் எல்லாத்தையும் இறக்கிட்டோம். ஸோ வந்துட்டு மற்ற டிராகன் மூணு டிராகனுமே, நார்மல் டிராகன், மெகா டிராகன், எலக்ட்ரோ டிராகன் வந்துட்டு இருக்கு. எப்போ இது இந்த அட்டாக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக ஃப்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த மெகா டிராகனை, இல்லைனா வந்து கண்டிப்பாக வந்து அது காலி பண்ணிவிடும் உங்கள் ட்ரூப்ஸ் எல்லாத்தையும். ரெண்டே ப்ளோ போதும் உங்களுக்கு வந்துட்டு குவீனை எடுத்துரும், ஒரு நாலு ப்ளோ போதும் உங்களுக்கு ராயல் சாம்பியனை எடுத்துரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ராயல் சாம்பியனை கூட வந்து இறக்கி அதை வந்து அட்டாக் பண்ணலாம். நான் ஆனால் இப்போன்னு பார்த்தீங்கன்னா குவீனும் வார்டனும் மட்டும்தான் இறக்கி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அழிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதை டேரெக்டாக உள்ளே புஷ் பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பிளானு. ஸோ குவீன் வந்துட்டு அதை அழிச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற ஹாக்ஸையும் பலூனையும் இறக்கியாச்சு. ஏன்னா வந்து நம்ம சிங்கிள் டார்கெட் இன்ஃபர்னோ வந்து குவீனை வந்துட்டு டார்கெட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நாம் இந்த வேலையை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக போயிட்டுருக்கு. குவீன் வந்துட்டு டவுனால் அழிச்சிட்ருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நம்ம சொன்ன மாதிரியே போயிட்டுருக்கு. குவீனும் வந்து வார்டனும் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம அதை வார்டன் வந்துட்டு செத்து போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து நம்ம ஹீலர்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்துல கொஞ்சம் டைம் எடுத்துகிட்ருக்கு ஸ்கெலிட்டன்ஸை அழிக்கிறதுக்காக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடுச்சு. பாம்லாம் சிக்குனாலும் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஹீலர்ஸ் வந்து ஹீல் பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக இந்த இடத்துல நாம் வந்துட்டு இன்விசிபிள் ஸ்பெல்லை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சிங்கிள் டார்கெட் இன்ஃபர்னோன்லேருந்து வந்துட்டு நம்ம குவீனை காப்பாற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராயல் சாம்பியனை ஹீல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு நம்ம ஹீலர்ஸ் எல்லாம். ஸோ பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கு. கிங்கு வந்து செத்துட்டாலும் பரவாயில்ல, கரெக்டாக வந்து நம்ம சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம் நம்மளோட மூணு ஹீலர்ஸையும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஹீலர் தான் மீதி இருக்குது, ஆனால் மூணு ஹீரோஸ் இருக்குது, சாரி மூணு ஹீலர்ஸ்ன்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு எபிலிட்டி யூஸ் பண்ணோன்னே குவீன் வந்து அந்த குவீனை வந்து எடுத்தாச்சு. ஸோ வார்டன் எபிலிட்டி வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கோம், அந்த ஒரு ஹீலர்னாச்சு அப்படியே இருக்கட்டும் அப்படின்றதுக்காக வந்துட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ராயல் சாம்பியனையும் வந்துட்டு யூஸ் பண்ணி ராயல் சாம்பியனுக்கு நம்ம ரேஜ் யூஸ் பண்ணிட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து ராயல் சாம்பியன் ஆல்ரெடி வந்து ரொம்ப அதிகமாக
டேமேஜ் பண்ணும். ஸோ ரேஜ்டு வந்து ராயல் சாம்பியன் டக்கு டக்குன்னு டிஃபென்ஸ் எல்லாத்தையும் எடுத்துரும். ஸோ அதுக்காக தான் வந்து நாம் இதை பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக டிஃபென்ஸ் எல்லாத்தையும் அழிச்சாச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் பில்டிங் மட்டும்தான் பாக்கி இருக்குது. நாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் வந்துட்டு இன்விசிபிள் ஸ்பெல்லை கரெக்டாக யூஸ் பண்ண சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 2 செகண்ட்ஸ் முன்னாடி நான் அந்த இன்விசிபிள் ஸ்பெல்லை வந்துட்டு அவங்களோட பில்டிங் மேலே போட்டதுனால அவங்க பில்டிங்கும் மறைஞ்சு போயிடும். அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்விசிபிள் ஸ்பெல்லை வந்துட்டு கரெக்டாக உங்கள் ட்ரூப்ஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணணும். நீங்கள் இப்போ வந்துட்டு உங்கள் ட்ரூப் வந்துட்டு உங்கள் ட்ரூப்பை வந்து ஒரு சிங்கிள் டார்கெட் இன்ஃபர்னோ அழிச்சிட்ருக்குன்னா உங்கள் ட்ரூப்புக்கு மட்டும் போடாமல் நீங்கள் அந்த இன்ஃபர்னோ டவருக்கும் சேர்த்து போட்டுட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்கள் ட்ரூப்பும் வந்துட்டு அந்த டிஃபென்ஸ் அழிக்க முடியாமல் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்விசிபிள் ஸ்பெல்லை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணணும். ஸோ அவ்வளோதான் வந்து ஸோ நம்ம ஈஸியாக ஒரு 100% எடுத்துட்டோம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலில் அடுத்தடுத்து வர ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்க கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். உங்கள் சப்போர்ட் நம்ம சேனலுக்கு ரொம்ப முக்கியம்.